வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கினா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் ஏதோ வீடியோ போட்டிருக்கான் பையன் வந்து உடனே உங்களால் திறந்து பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த பெல் ஐக்கனை சும்மா தட்டி விட்ருங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி வீடியோ போட்டிருந்தோம்ல, அது கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, மேகி என்ன எங்களுக்கு பண்ண தெரியாதாடான்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேகி அதுனா மேகினா சும்மாவா இந்த ஹாஸ்டல் பசங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேகி நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு சிம்பிளான டிஷ் மேகி தான். அதே மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி சாயந்தரமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிச்சனில் இருக்கிற நாலஞ்சு பொருளை எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் தான் இது. இதுக்கு போய் நம்ம வெளியே அந்த அது வாங்கினரணும் இது வாங்கினரணும், மைக்ரோவன் வேணும் அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சாயந்தரம் போய் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கிச்சனில் அங்கங்கன்னு தடுக்கினீங்கன்னா நாலஞ்சு கொஞ்சம் பொருளெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷை சமைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த படத்தில் கூட சொல்லியிருப்பார் விஜய் அண்ணா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்பன் படம் உக்காந்து சாப்பிட்னு இருப்பார் பார்த்துருக்கீங்களா? இது அத்தோ இது பேஜோ இது முருங்கா புரிங்கான்னு ஏதோ சொல்லுவார் பாருங்கள். அந்த ஒரு அதில் அந்த டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பேஜோ பார்க்க போகிறோம், முட்டை பேஜோ, முட்டை வச்சு பேஜோ எப்படி பண்ணுறதுன்னு. இந்த பேஜோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய சேனல்லாம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிலே ஒரு சிம்பிள் கொஞ்சம் லோ லெவல் டிஷ் மாதிரி இது கொஞ்சம் இருக்கிற பொருளை வச்சு ஒரு பேஜோ, ஒரு லோ கிளாஸ் பேஜோ மாதிரி இது ஹாஸ்டலில் கூட செய்யலாம் நீங்கள் நினச்சா. ஸோ இந்த முட்டை பேஜோ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கோழி முட்டை எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிடைக்குது இல்லை கோழி முட்டை, ஸோ அதே வாங்கிக்கோங்க. மற்ற முட்டையிலலாம் ட்ரை பண்ணாதீங்க. கோழி முட்டைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லா அது நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஸோ கோழி முட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் டிஷ், இது இது என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு. இது வந்து ட்ரம்மு மாடி மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன், மாடி மேலே பண்ணலாம். ஏற்கனவே அந்த கிச்சனில் பண்ணும் பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோவா லைட்டெல்லாம் சரி இல்லை, அதெல்லாம் நீங்களே சொன்னீங்க நிறைய பேர் கமெண்ட்டில். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா மாடி மேலே வச்சு பண்ணலான்னு எல்லாமே அப்படியே எல்லாம் செட் பண்ணி எட்டுன்னு வந்துட்டேன். நான் தேவையோ இது மட்டும்தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஷ் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை இதுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, என்னடா இது இப்படி இருக்குது கன்றாவியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயம், இது கிச்சன்லேயே கிடக்கும். இது இது எடுத்து என்ன பண்ணணுன்னா வறுத்தரணும் இவனை போட்டு நல்லா எண்ணெயில். ஒரு இவன் வந்து கருகிற மாதிரி தெரியுமா பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டேஜில் வந்து இவன் வந்து கரகரன்னு ஆக ஆரம்பிப்பான், அதுக்கு முன்னே எடுத்துடணும் நீங்கள், அது உங்களுக்கே தெரியும். கருகக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகணும் அவன், அது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இவன் இருக்கான்ல, இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தம்பி மாதிரி, இவனும் கிச்சனில் கிடப்பான். இவன் பேர் என்னென்னா பூண்டு. இந்த பூண்டை என்ன பண்ணணும்னா இவனையும் அதே எண்ணெயில் போட்டு வறுத்தணும். இவனை எடுத்ததுக்கப்புறம் இவனை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கரையான கிரீஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி. நம்ம ரசத்துக்கெல்லாம் பிசுக்கி வைப்போம் பார்த்துருக்கீங்களா, புளி கரைப்போம் இல்லை ரசத்துக்கு, அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப கரையான இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சாமா, கொஞ்சம் புளியோட அது எக்ஸ்பிரி டேட் ஆக ஆக என்ன ஆகும்னா அதோட டேஸ்ட்டும் அதிகமாகும், அதோட கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கரையான கிரீஸ் மாதிரி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், என்ன அது என்ன அது, இது ரெடிமேடாகவும் கிடைக்குது, இது வந்து ரெடிமேட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஹோம்மேடும் பண்ணலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இது ஹோம்மேட் தான், அதுனா அவ்வளோ கஷ்டமானலாம் இல்லை. இது என்ன சும்மா காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து அரைச்சா கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அது இது பார்த்திங்கன்னா நார்மல் உப்பு, இது உப்பு. அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலும்பிச்சை தண்ணி, அது நம்ம புழிஞ்சி வச்சுக்கணும் ஸ்க்வீஸ் பண்ணி. அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய், இது என்னடா எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களெல்லாம் வறுத்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு எண்ணெய் போட்டு வறுத்துருப்போம்ல, அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து உங்கள்கிட்ட எத்தனை முட்டை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். இவனையும் இந்த எண்ணெயும் வறுத்து எடுத்தோம்ல அந்த எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் கோழி முட்டை வேணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை வேணும், நல்லா கோழி முட்டைன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, கோழி முட்டை வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னன்னா கொத்தமல்லி வேணும் கொஞ்சமாக நம்மளுக்கு, அது இருக்கும் எப்படியும் ஃப்ரிட்ஜில் இருக்கும்ல, கவரில் கட்டி வச்சுருப்பாங்க உங்கள் அம்மா, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது கொஞ்சமாக எடுத்துக்கணும். அது அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது வந்து வேணா போடலாம், மேக்கப் போடுற மாதிரி தான், இது போட்டால் போடலாம் இல்லைனா வேணான்றவங்களுக்கு வேணாம். அதே தான் பிளாக் சால்ட், இந்த வெள்ளை உப்பு போடுறதுனா போடலாம், இல்லை பிளாக் போட்டிங்கன்னா வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். இது பெப்பர் வேணுன்னா போடலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் இது போட்டோம் எனக்கு பத்தில் நாளைக்கு காலில் உங்களுக்கு எரியணும்னா இது போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலக்கணும். இந்த எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே லிக்விடாக இருக்குது, ஆனால் உப்பு மட்டும் லிக்விடாக இல்லைல்ல, அதனால் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணுறதுக்காக என்னென்னா இது ஊற்றிக்கணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க இருக்கான்ல கோழி முட்டை, இவனை என்ன பண்ணணுன்னா வெட்டிக்கணும், இவங்களெல்லாம் சைடில் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இருங்க இந்த பக்கம் வச்சுக்கிறேன்.
இவன் இருக்கான்ல இவனை வந்து வெட்டணும், இவனை நம்ம கத்திலையும் வெட்டலாம், டப்புன்னு போயிடும். அது எப்படின்னா டக்குன்னு வெட்டினா பட்டுன்னு போயிடும் இல்லை அது. அதனால என்னென்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கிறதுனால நூலில் வச்சு வெட்டணும் நம்ம. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கத்தியில் வெட்டுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள், அது வச்சு வெட்டுவோம் அவ்வளோதான். அது கொஞ்சம் நூலெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேர் கில்ஸ் மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம். கிடைக்கிற நூல் உங்கள் ஷர்ட்லேருந்து பிச்சு இங்கே பார்த்தீங்களா, லக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மஞ்சள் முட்டைலாம் ரெண்டு கடிச்சிருக்கு நம்மளுக்கு, அதுதான் லக்கு வேணுன்றது. ஸோ இந்த மாதிரி வெட்டிக்கணும், நூலில் தான் வெட்டணும்னு நான் சொல்ல, கத்திலே வெட்டிக்கோங்க நீங்கள் வேணா. எனக்கு நூலில் வெட்டுறது தான் பிடிக்கும், அது ஒரு மாதிரி விளாடுவோம் விளாடலாம் வேலையும் நடந்து. இன்னொரு லக்கு பார்த்தீங்களா, லக்குனா லக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்னும் ரெண்டு முட்டை டபுள்ஸ் இன்றைக்கி இன்னொன்று வெட்டி பார்க்கலாம் இன்றைக்கி. இதுலேயும் டபுள் வந்துருச்சுன்னா நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைக் கொடுத்துடணும். இப்போயாவது டபுள் வருதான்னு பார்க்கலாம், டபுள் வந்துச்சுன்னா 50 லைக் எப்படியும் வரும்னு எனக்கு தெரியும். வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுலேயும் டபுள் லைக், அது போதும். இதுவும் வெட்டணுமா என்ன, சரி வெட்டி காமிச்சிடலாம். எதுக்கும் இன்னும் ஒன்று மட்டும் வெட்டிக்கலாம், இதுலேயும் டபுள் வருதான்னு பார்க்கலாம். இது லாஸ்ட் இவன் என்ன ஆகிறான்னு பார்க்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அப்படி காற்று அடிக்காதுல்ல, கொஞ்சம் தான் காற்று அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் என்னமோ வேறு மாதிரி பண்ணுறான்னு. எப்பவுமே பேஜோடனா என்ன, அது பாதியாக முட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதி வெட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவாங்க ஒரு மாதிரி. இவன் ஏன் ரெண்டு ரெண்டாக வெட்டுறான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா மேகிக்கு ஒரு கஞ்ச பிசினரி ட்ரிக் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும்னு. அதே மாதிரி தான் இதுவும், என்னன்னா என்ன மாதிரி சின்ன சின்ன வாய் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்கணுங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய முட்டை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பாருங்களேன். நம்ம வெட்டினது பார்த்திங்கன்னா என்ன ஒரு மூணாக ஏதோ தான் வெட்டணும், ஆனால் பாருங்கள் ரொம்ப இருக்குது தட்டு, ரொம்ப டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். இது நாலு முட்டை வெட்டணும் ஆனால் கிடைச்சது பார்த்திங்கன்னா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம அழகாக இப்படி, அப்போதான் அது இதே போதும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுக்கணும், இவன் மட்டும் பாவம் சென்டரில் வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோமா அடுத்து இவங்க மேலே அந்த டெக்கரேஷன் வேலை பண்ணணும் நம்ம. இவன் வந்து அப்புறமா நான் சாப்பிடுவேன் சைடில் அப்புறமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இவன் இருக்கான்ல உப்பு ட்ரையாக இருக்கான்ல, கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும், அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா கலக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. நம்ம நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே இது என்ன ஆகும்னா கரைஞ்சிரும் இந்த உப்பு வந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு இந்த இது ஊற்றிக்கலாம், எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சென்டரில். இந்த மாதிரி லிக்விடை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே போடுற இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரையான பொருளெல்லாம் என்ன ஆகும்னா ஈஸியாக ஒட்டிக்கும் அது மேலே. நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரையான இந்த மிளகா அது இதுன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பறந்துடும் எப்படியும், புஃப்னு கண்ணிலே வந்து உழுவும். அதனால் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கணும் நம்மளோட இதை, ப்ராடக்டை வந்து ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிட்டா அது மேலே நம்ம போடுற விஷயம்லாம் ஒட்டிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அது மேலே என்ன போடலாம்னா இது ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. இது இந்த ஆர்டரில் தான் போகணுன்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து தானே வயிற்றுக்குள்ளே போக போகுது. ஸோ என்னென்னா இப்படி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கினா போதும். அந்த புளி உங்களுக்கு நிறைய வேணான்னு தோணுச்சுன்னா நிறைய வேணாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். இந்த மாதிரி போதும், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கினா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா இந்த பவுடரெல்லாம் சொன்னேன்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக போடணும், உங்களுக்கு நிறையா எனக்கு எரியிறது பிடிக்கும் காலைலன்னா நிறைய கூட போடலாம் நீங்கள் பரவாயில்ல, ஆனால் வேணாம் எதுக்கு பின்னாடி எரிஞ்சுன்னு சொல்லுங்கள். அதனால் கொஞ்சமாக போதும், இதுவும் போட்டோமா. அடுத்து பார்த்திங்கன்னா என்னன்னா இவன் இருக்கான்ல லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதனால் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கொஞ்சம் இதாக்கிக்கிறோம், டைல்யூட் பண்ணிக்கணும் அதை கொஞ்சமாக நம்ம. அதுக்கு ஒரு ஸ்பூன் எட்டுனர் இல்லைனாலும் என்ன பண்ணணுன்னா இருக்கிற ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணிக்கணும் நம்ம. அது என்ன பண்ணணுன்னா அதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஒரு சொட்டு சும்மா மேலே எல்லா டேஸ்ட்டும் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கணும். அது போட்டதுக்கப்புறம் என்னென்னா எல்லாம் ஊற்றிட்டோம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் முடிஞ்சா அதுக்கப்புறம்னா இவங்க இருக்காங்க பாரு, இவங்க டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மேலே வைக்கணும் இவங்களை கொஞ்சமாக. இந்த மாதிரி ரெண்டு மூணு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் பின்ன வேஸ்ட்டாக எதுக்கு அவங்கள வரத்து சொல்லுங்கள். அதனால் லாஸ்ட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும் இவங்களெல்லாம் வச்சு நம்ம. இதெல்லாம் போட்டு சீக்கிரமாக கொஞ்சம் போடலாம், வெயிட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு சாப்பிட்ணும் சீக்கிரம். அதனால் போட்டோமா, இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இருக்குல்ல
இது ஒன்று வச்சுக்கணும். இது ஏண்டா வைக்கிற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது, இந்த பூண்டு சாப்பிட்றதுக்கு எனக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து இதில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பூண்டு டேஸ்ட்டே வராது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று தான் வைக்கணும்னு இல்லை, நிறைய கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு வச்சிருந்தோம்ல நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிருந்தோம்ல, அவன் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்ருப்பான் லாஸ்ட் வரையும் விட்டதுனால. அவனை அந்த உப்பு டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக அங்கங்கே விட்டுக்கணும். கொஞ்சமாக இப்படி ஒரு ஒரு சொட்டு விட்டால் போதும் ஒரு உப்பு டேஸ்ட் வரணும்னு, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் கூட சமைக்கலாம். இதை எப்படின்னா இப்போ முட்டை பார்த்திங்கன்னா நார்மலாகவே வாங்கிக்கலாம், நாங்களாம் பார்த்திங்கன்னா வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இது பேர்னா கொத்தமல்லி. இது வந்து பிச்சுக்கணும் இப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று ஒன்றா பிச்சு மேலே அழகாக இப்படி டெக்கரேஷன் பண்ணணும். நம்ம வந்து செஃப்னா அந்த மாதிரி பண்ணோம். இப்படி இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் வச்சிங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் செஃப்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி சாயந்தரமே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாமல் போய் கிச்சனில் எடுத்து சமைச்சு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள் அவங்கள, நல்லாயிருக்கும். ஸோ போதும், இதுக்கு மேலே ஆடு மாடு மாதிரி அவ்வளோ எல்லாம் வேணாம் நம்மளுக்கு, இதே போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பேசினே பண்ணோம், முடிஞ்சு போச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. இது பார்த்திங்கன்னா பறக்க வேறு ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்யுதா அதனால். ஸோ இது மேலே இது சொன்னேன்ல, உங்களுக்கு பிளாக் பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை உப்பு எனக்கு இன்னும் பிளாக் சால்ட் போடணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். பிளாக் சால்ட்னா என்னான்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிளாக் சால்ட் தெரியுமே நிறைய பேருக்கு, நல்ல அந்த சாட் மசாலா அது அது வேணால் வேணால் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். ஸோ சீக்கிரமாக பண்ணிட்டோம். இதெல்லாம் மழை வந்து எல்லாம் பறக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணலான்னா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம பானிபூரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அந்த இலையெல்லாம் மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே சுருட்டி பிடிச்சி அது என்ன பண்ணணுன்னா அவுக்கும் போகணும். நான் சாப்பிட்டு பார்க்கணும் போகலாம், கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் இருங்க சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்கிறா எப்படி இருக்குன்னு. செஃப் அப்படி தான் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா. பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா கடிச்சி மெண்டு. நம்ம எப்போவுமே எவ்வளோ நாளைக்கு தான் அதே பழைய காலத்து முட்டை வேக வச்சோம் சாப்பிட்டோம், குழம்பு வச்சு சாப்பிட்டோம், இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்டோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எனக்கும் பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா. இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 100 டைம் பண்ணி சாப்பிட்டேன். எப்போ பேர் நாங்கள் முட்டை சாப்பிட்றதுனாலே இந்த மாதிரி பண்ணி தான், ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு 10-15 முட்டை சாப்பிட்டிங்கன்னா கூட சாப்பிட்ட மாதிரி இருக்காது, ஏன்னா இதில் இந்த பூண்டு அது இதுன்னு வச்சுருக்கிறதுனால ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆயிரும் சீக்கிரமாக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை கற்றுக் கொடுத்த நம்ம அம்மா இருக்காங்க பாருங்கள், எல்லாம் இங்கே தான் பின்னாடி தான் நின்றுருக்காங்க நம்ம கேமராமேன் நம்ம அம்மா எல்லாம். அவங்களுக்கு என்னென்னா சொல்லி கொடுத்து நம்மளுக்கே கொடுக்க மாட்டேறானேன்னு ஒரு மாதிரி வாயெல்லாம் தண்ணி விட்டுன்னு நின்றுருக்காங்க. ஸோ பாவம், அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம். இத்தனையும் நம்மளே சாப்பிட்ட அப்புறம் நைட்டு வயிறு வலி எடுத்து அதுக்கப்புறம் எதுக்கு சொல்லுங்கள், நாளைக்கு வீடியோ வேறு போடணும். ஸோ கொடுத்துடலாம், வாங்க இங்கே கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கை நல்லா இருக்குது, குண்டாக சாப்பிட்றதுன்னா மட்டும் வந்துடுறது, இன்னொரு கையும் வரும் எப்படியும், ஒரு சின்னசாக ஒரு கை வரும். இது இந்த எரும மாட்டுக்கும் ஒன்று கொடுத்துடலாம், போய் சாப்பிட்டுக்கோங்க. கேமராமேனுக்கு காசு கொடுக்கலனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சாப்பாடு கொடுத்தா தான் என்ன பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க வேலை பார்க்குறதுல. இதெல்லாம் பண்ணாங்கள்ல இவ்வளோ எங்கள் அம்மா, ஒரு முட்டை கொடுக்கலனா எப்படி லாஸ்ட்டில், அப்போ தான் கொஞ்சம் அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிஷ் தான், நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா. எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். புளி அது ஈஸியாக கரைச்சிடலாம். வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மீட்டை கூட போட்டு வறுத்துடலாம் நம்ம. ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். வீடியோ கூட நான் சேர்த்துறேன் வறுக்கும் போது எடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுலேருந்து எடுத்துக்கலாம். எலுமிச்சம் புளிகிறது அவ்வளோ ஈஸி தான். சும்மா உப்பு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா முடிஞ்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடிமேடாகவே கிடைக்குது, வேணான்னா காஞ்ச மிளகா அரைச்சி கரகரன்னா வந்துடுது. மிக்சியில் போட்டு ஒரு 2 கரகரை அவ்வளோதான் வந்துடுது நம்மளுக்கு. சில்லி ஃப்ளேக்ஸும் கிடச்சிருது. கொத்தமல்லி எல்லா வீட்டிலும் இருக்கும். முட்டை கோழி முட்டை சொன்ன நான் கோழி முட்டையில் பண்ணி சாப்பிடுங்க. குருவி முட்டை பாம்பு முட்டைன்னு ஏதாவது எடுத்து வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஹாஸ்டல் பர்சன் கூட பண்ணலாம். இந்த ஒரு கெட்டிலே போதும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு கெட்டில் கொடுத்தா அதிலே பண்ணிடுவேன். கெட்டில் எண்ணெய் ஊற்றி வறுத்து அது பண்ணிடலாம், யார் வேணாலும் பண்ணி சாப்பிடலாம் இதை வந்து. ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ போன வீடியோவில் யார் யார் கமெண்ட் பண்ணியிருந்தான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தது யார் யாருன்னு படிக்கிறதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னா, இந்த முட்டை சாப்பிட்ற பிஸியில் நான் மறந்து போயிட்டார்ல. போன வீடியோனா இன்றைக்கி காலில் ஒரு வீடியோ போட்டோம்ல, அதில் யார் யார் கமெண்ட்னா சரண் தேஜா பண்ணியிருந்தான், சுமித்தி ஜி, அனுஷா ரெட்டி, ஜியா, ரிஸ்வான் இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அமிட்டேவான்னா அவ்வளோதான், ஏன்னா காலையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணோம். அனுஷா ரெட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி புதுசாக ஒசூர் பொண்ணு அது ஒன்று. ஸோ என்னென்னா
இதுக்கப்புறமும் கமெண்ட் பண்ணுவீங்க இன்னும், ஏன்னா இது காலையில் தான் போட்ட வீடியோ. ஸோ இதுக்கப்புறமும் எப்படியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க பேரெலாம் படிக்கலன்னு, தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி, அதுக்காக நான் என்னென்னா அடுத்த வீடியோவில் வேணால் சேர்த்து படிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம்ல, அதுதான் இந்த வீடியோ போட போகிறோம்ல, அப்போ என்ன பண்ணுறேன்னா அப்போ படிச்சுக்கிறேன் இது சேர்த்து. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சாப்பாட்டு வீடியோட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா. இன்னொரு விஷயம் முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று, இது என்ன பண்ணலாம்னா எனக்கு நார்மலாகவே ஒரு கொஞ்சம் இதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதுனா இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் சால்ட் எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும்னா இது ஒரு ட்ரிக் வந்து நீங்களும் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கணும், கையில் இந்த மாதிரி இருக்கா, பெப்பர் வந்து ஓட்டணும். இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நிதானமாக கையில் எடுத்துக்க மிதமாக தோணும், நீங்கள் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி அழகாக தொட்டுட்டு என்ன பண்ணணும்னா அது பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அப்படியே